நெக்ஸ்ட் ஐ கால் லாட் நம்பர் 9 யோகனா டி 4 ஸ்டாண்டர்ட் A3. லாட் நம்பர் 9 யோகனா டி 4 ஸ்டாண்டர்ட் A3. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருட கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் மாற்றி தந்த எமது பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எமது உரையை தொடங்குகிறேன். நாம் தேர்ந்தெடுத்த புத்தகம் பாவை என்னும் புத்தகம். இந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் மு. வரதராசனார். முதலில் அவரை பற்றி அறிந்து கொள்வோம். 20 நூற்றாண்டின் தமிழக வரலாற்றிலும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தமிழ் பேராசிரியர் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் சீரிய தமிழ் தண்டு முதன்மையான இடம் பெறுவதாகும். மூவா என்று சொல்ல பெறும் இவருக்கு உண்டு. 1912 வட ஆற்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் பிறந்தார். இவரது பெற்றோர் அம்மா கண்ணு முனுசாமி ஆவர். முதலில் இவருக்கு வழங்கிய பெயர் திருவேங்கடம். குடும்ப மரபின்படி தாத்தா பெயரை வரதராசன் என்று வழங்கப்பட்டது. 1948 சென்னை பல்கலைக்கழகத்திலேயே முதன் முதலாக தமிழில் டாக்டர் பட்டம் பெற்றார். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் டிலிட் என்னும் சிறப்பு பட்டம் பெற்ற முதல் தமிழ் அறிஞர் இவர். இவரது நூல் படைப்புகள் நாவல், சிறுகதை, சிந்தனை கதை, நாடகம், கட்டுரை நூல், இலக்கியம், சிறுவர் இலக்கியம், கடித இலக்கியம், இலக்கிய வரலாறு, மொழியியல், வாழ்க்கை வரலாறு, ஆங்கில நூல், சிறுவர் இலக்கணம், மொழிபெயர்ப்பு நூல் ஆகியன ஆகும். தந்த 62 வயதில் 85 நூல்களை எழுதி இணையில்லா புகழ் பெற்றார். இவர் 1974 மறைந்தார். ஆனால் அவர் எழுதிய நூல்கள் இன்னும் வாழ்கின்றன. அப்பப்பா அவரின் பெருமைகளை கூற இந்த நேரம் பத்தாது. அவர் எழுதிய பாவை என்னும் நாவல் நூலை தான் நான் படித்தேன். இது பாவை என்ற ஒரு பெண் கதாபாத்திரம் கடந்து வந்த பாதையை விளக்குகிறது. இப்போது புத்தகத்திற்குள் நுழைவோம். பழனியப்பனி தந்தை மணியக்காரர் திண்ணையில் தனது நண்பர்கள் இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பழனியப்பன் மெதுவாக வெளியே புறப்பட்டான். அதை பார்த்த அவன் தந்தை அவனுக்கும் திருமணம் செய்துவிட்டால் பொறுப்பு வந்துவிடும் என பெண்ணை கொடுக்குமாறு வேலுப்பிள்ளையிடம் கேட்டார். அதற்கு வேலுப்பிள்ளை, அட கடவுளே, இதெல்லாம் சரிவராது, வேறு இடத்தில் பெண் பார்க்க சொல்லிவிட்டு கிளம்பினார். வேலுப்பிள்ளை பக்கத்து தெருவில் ஒரு ஓடு போத்திய வீட்டை வசிப்பவர். ஆற்றங்கரையோரம் அவரது வீடு அமைந்திருக்கும். அவருக்கு ஒரு பெண், ஒரு ஆண் என இரண்டு பிள்ளைகள். வேலுப்பிள்ளை மிகவும் நல்லவர். ஆனால் அவரது கடலை காய் தொழில் பெரும் நஷ்டத்தில் போனது. வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதித்தார். அதுவும் அவருக்கு பிரச்சனையானது. அவரது மகள் தான் பாவை. அவளை பார்க்க அவள் நண்பன் பழனி வந்து போவான். வேலுப்பிள்ளை ஊராரின் பழி சொல்லுக்கு பயந்து பாவையை அவளது சின்னம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். அங்கே அவள் பல கொடுமைகளை அனுபவித்தாள். சின்னம்மாவின் கொடுமை தாங்க முடியாமல் ஆற்காடு செல்ல முடிவு செய்தாள். அவள் செல்லும் வழியில் அவளுக்கு துன்பம் நேராமல் இருக்க அவளது சித்தப்பாவின் சொற்காயும் அருவாளையும் கையோடு எடுத்து சென்றாள். ஏனெனில் அவள் தன் உடையால் உருவத்தை மாற்றிக்கொண்டாள். தனக்கு துன்பம் நேராது என்று நினைத்தாள். அவள் பாம்பை பார்த்து கூட அஞ்சவில்லை, மக்களை பார்த்து பயந்தாள். அவளது அழகிய கூந்தலையும் வெட்டிவிட்டாள். இப்படி தன்னை தானே பாதுகாத்து கொண்டு ஆற்காடு சென்றாள். அங்கே அவள் ஒரு ஏழை வீட்டில் தஞ்சமடைந்தாள். குடும்ப அவர்களுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டு குடும்பத்திற்கு உதவியாக சில நாட்கள் தங்கியிருந்தாள். உடனே அவர்கள் தந்தைக்கு கடிதம் எழுத சொன்னார்கள். தந்தையின் கவலையை உணர்ந்து பழனிக்கு கடிதம் எழுதினாள். பழனியும் வந்து சேர்ந்தான். இருவரும் பத்திரிகையாளர் ஒருவர் வீட்டிற்கு சென்றார்கள். வேலுப்பிள்ளையும் அங்கே வந்தார். தந்தையும் மகளும் அன்பை வெளிப்படுத்தினார்கள். பழனியும் தன் தாயை பார்க்க கிளம்பிவிட்டான். இந்த நாவலின் மூலம் நான் கற்றுக்கொண்டது, எந்த ஒரு சூழலையும் தன்னை தானே பாதுகாத்து கொள்ளும் தைரியம் அனைத்து பெண்களுக்கும் வர வேண்டும். இறுதியாக ஒரு குட்டி கதையை கூற ஆசைப்படுகிறேன். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது ஒரு முக்கிய நிகழ்ச்சியில கலந்துகிறதுக்காக சென்னை வந்தாராம். நிகழ்ச்சி முடிஞ்சோன ஆளுநர் மாளிகையில தங்கியிருந்தாராம். அப்புறம் அவருக்கு உலக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புத்தகம் படிக்க ஆசைப்பட்டாராம். தற்போது வெளிவந்த புத்தகம் அது.
அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டாரா, அங்கே இருக்கிறவங்களாம் புத்தகத்தை தேடி சென்னை கன்னிமாரா நூல் நிலையத்திற்கு போனாங்களாம். அங்கே அந்த புத்தகத்தை யாரை எடுத்திருக்கிறதாக தெரிய வந்ததா ரெஜிஸ்டரில் போய் செக் பண்ணி பார்த்தாங்களாம். அதில் சிஎன் அண்ணாதுரைன்னு கையெழுத்திருந்துச்சா. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பிய புத்தகத்தை அதே நேரத்தில் அவரும் படிக்க விரும்பியிருக்காரு பார்த்தீங்களா. நம்ம தலைவர்களுக்கு புத்தகத்தின் மீது எவ்வளோ பற்ற பார்த்தீங்கன்னா, மாணவர்களாகிய நாமும் கைபேசியை தவிர்த்து புத்தகத்தை கையில் எடுப்போம். நன்றி, வணக்கம். வாசிப்பே நேசிப்பின் உயிர் மூச்சு என்று மேடை பேச்சின் வித்தகராம், உரைநடை உலகின் தந்தையாம் மு வரதராசரின் பாவை என்ற புத்தகத்தின் வாயிலாக தன் வாயால் கோவை பாடி சென்ற யோகனாவிற்கு பாராட்டுக்கள்.